தூத்துக்குடி பகுதியில் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் அரை மணி நேரமாக மிதமான மழை பெய்து வருகிறது. குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், தூத்துக்குடியில எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? தூத்துக்குடியில் வந்து கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக வந்து வெயில் வந்து சுட்டெரித்து வந்தது. மக்கள் வந்து வெளியே நடமாட முடியாத அளவிற்கு வெயிலின் அளவானது அதிகமாக இருந்து வந்த நிலையில் வந்து சில நாட்களாக வந்து இன்னும் அதிகமாகவே வெயில் காணப்பட்டது. மக்கள் வந்து வெளியே நடமாட முடியாத அளவிற்கு வெயில் இருந்த நிலையில் இன்று காலை வந்து நல்ல மேகமூட்டத்துடன் இருண்ட நிலையிலேயே இருந்து வந்தது. இதனையடுத்து காலை 6 மணி முதல் வந்து மிதமான மழை பெய்து வந்தது. 6:30 மணி வரை மிதமான மழையாக பெய்து வந்த மழையானது 6:30 மணிக்கு மேல் இடி மின்னலுடன் கனத்த மழையாக மாறியது. குறிப்பாக தூத்துக்குடி மாநகர பகுதிகளான போல்பேட்டை, விஎம்எஸ் நகர், முத்தமாள் காலனி போன்ற பகுதிகளில் வந்து இப்ப நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால வந்து தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதோடு சாலைகளிலும் வந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் வந்து முகப்பு விளக்கை எரிய விட்டவாறு வந்து சாலையில் வந்து பயணம் செய்தனர். இந்த மழை காரணமாக வந்து பொதுமக்கள் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் வந்து பொதுமக்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்ததோடு விவசாயிகளும் வந்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக வந்து கோடை காலத்துல வந்து வெயில் காரணமாக வந்து உப்பு உற்பத்தி அதிகமாக இருக்கும். இந்த மழை காரணமாக உப்பு தேக்கி வைக்கப்பட்ட உப்பு மட்டும் பாதிக்கப்பட்டிருப்பதாக வந்து உப்பள தொழிலாளர்கள் மட்டுமே வருத்தம் தெரிவித்து வரக்கூடிய நிலை. பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர். ஜெயக்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.